இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசுகோசுக்கிடையே நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை கொக்குவிலில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் சந்தித்தார். நேற்று மாலை 7:30 மணிகளவில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா, புளோட்டின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள ஜப்பான் தூதுவர் சமகால நிலைமைகள் தொடர்பில் பல்வேறுபட்ட தரப்புகளுடன் சந்திப்புகளை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சந்திப்புக்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். ஜப்பானிய தூதுவரும் அவருடைய தூதுவரகத்தைச் சேர்ந்த அலுவலர்களும் எங்களோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களோடு ஒரு இரவு போசன விருந்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற மக்களுடைய பசி பட்டினி நடக்கின்ற மக்களுடைய இயலாமை பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றையும் பற்றி அவருக்கு விளங்கப்படுத்தினோம். அவரிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டது முக்கியமாக இந்த நாட்டில் உங்களுக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கின்றது ஜப்பானிய நாட்டிற்கு, மக்களிடத்திலும் அரசாங்கத்திடத்திலும் இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு உதவ வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனை அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த நெருக்கடிகளுக்கு அதுவும் இனப்பிரச்சனை தீர்க்கப்படாததும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆனபடியால் நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அவர் அதிகமாக இப்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பாக IMF சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பேச்சுக்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அந்த பேச்சுக்கள் முடிவடைய வேண்டும். அதை ஒட்டி நாங்களும் உதாரணமாக நாங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் குவாட் என்ற அமைப்பு, அந்த அமைப்பின் ஊடாகவும் இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை, இனப்பிரச்சனை என்ற விடயங்களில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனபடியால் நீங்கள் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டும், மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பசி பட்டினியால் அவர்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் உங்களுடைய உதவி மிகவும் முக்கியமானதாக இருக்குது என்ற விடயத்தில் அவர் குறிப்பிட்டது. இந்த IMF நிறுவனத்தோடு நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் முடிந்த தருவாயில் நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை செய்வோம், உதவியாக இருப்போம் என்று எங்களுக்கு அவர் வாக்குறுதி தந்திருக்கின்றார். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் முல்லைத்தீவு விஸ்வமடுக்குளம் பனைத்தெண்ணெய் வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்திற்கு பயணம் மேற்கொண்டு அங்கு ஜப்பானிய உதவியில் இயங்கி வரும் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செயற்பாடுகளை பார்வையிட்டுள்ளார். ஜப்பான் நாட்டின் நிதியுதவியில் 2 மில்லியன் ரூபாய் செலவிலான நவீன இயந்திரங்கள் தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்காக வழங்கப்பட்டுள்ளன. இங்கிருந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுவதுடன் வெளியிடங்களுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றது. இந்த உற்பத்தி நிலையத்தினை ஜப்பானிய தூதுவர் வந்து பார்வையிட்டுள்ளதுடன் கட்டிடத்திற்கான நினைவுகளினையும் திரைநீக்கம் செய்து இயந்திரங்களின் செயற்பாடுகள், தொழில் வாய்ப்புகள், உற்பத்தி திறன்கள் தொடர்பில் பார்வையிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MK உள்ளிட்ட பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்க தலைவர்கள், பணியாளர்கள், மக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். More populous. So before this the projects, they done this procedure. So after now all the missionaries come out, they do the internal production of slides. So this is the first thing. So once that take out the this from the slide, yeah, this is the best dry one. So this is the machine is called Copra Cutter. It's making the small pieces. So he will show you how to make them. So turn on the water. Normally, normal procedure is, sorry,
After cutting this one, you can put 200 kilograms of rice all the way, all the way. And this is the heat transfer, the heat transfer, and there's a fan to transfer the heat from there. So normally 1 to 1.5 hours, it's take to dry the heat. After that, this is the main machinery called the oil expeller. This is the one making the oil. So you can show me. So that's what you have cut. That's what you have cut. Oil treatment. So that's how it's open. You can see the sound of the oil.